அப்படி பண்றவங்கல இந்த நான் இத பண்றது பேர் நான் பாவம். புரியுதா? இந்த நான் பாவத்துடைய விஞ்ஞானத்தை தான் நம்ம பகவான் வந்து அவர் ஒத்தனை தவிர வேற யாரும் அவ்வளவு அற்புதமா கொடுத்தது இல்லை. அவர் வந்து கிளியர். அவர் என்ன சொல்றாருன்னா, பிரபஞ்சம் மாயா சக்தி தான், எல்லாம் பயங்கரமா இந்திரனுக்கு உண்டான சக்தி இருக்கு, யமனுக்கு உண்டான சக்தி இருக்கு, பூகம்பங்கள் இருக்கு, எரிகர்கள் இருக்கு, நட்சத்திரங்கள் எல்லாம் விழுது, உற்பத்தி ஆகுது, எல்லாம் எல்லா சக்திகளும் வந்து மாயைக்கு மாயையா இருந்தாலும் அந்த மாயை வந்து ஆன்ம பொருளுடைய ஒரு திவலை, பொறுமா, ஆன்ம பொருள் என்று சிதற ஒரு திவலை அது, அவ்வளவுதான். அதனோட ஒரு திவலைதான் இந்த பூலோகம், நம்மளோட நம்ம வாழ்ந்து இந்த பூமியும் இருக்குல்ல, அனைத்து மக்களும் இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் வந்து அதனுடைய சந்நிதி மாத்திரத்துல எப்படி வந்து ஒரு 12 மணி சூரியன் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு தார் ரோடு பூரா காணல் நீர் தெரியுதோ, ஒரு பாலைவனம் பூரா தண்ணி இருக்க மாதிரி ஒரு இது தெரியுதோ, நிழல் பிம்பம் தெரியுதோ, நிராட்சி தெரியுதோ, அது வந்து 12 மணி சூரியனுடைய சக்தி அது. அது அங்க வந்ததுன்னா இங்க அகல் நம்ம இங்க வந்து இங்க வந்து ஒரு தண்ணி தண்ணி தண்ணீர் பரப்பு தெரியும், ஆனா அங்க தண்ணி இருக்காது. அத போல ஆன்ம பொருள் அங்க இருக்கிறதுனால ஞானிகள் இப்படி உணர்ந்துடுறாங்க. இத அங்க வந்து ஆன்ம பொருள் இருக்கு, அதனாலதான் இங்க மனம் இருக்கு. இந்த மனத்துல நம்ம கை வச்சுக்க கூடாது. புரியுதா? மனத்தோட சங்காத்தமே வச்சுக்க கூடாது, எதுவுமே வச்சுக்கூடாது.